ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ருசியான சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஜாதிக்காய் 1 பிஞ்ச் மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் 1 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3-4 முந்திரி பருப்பு, அது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை 1 கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது, நம்ம மசாலா செய்ய ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும், எண்ணெயிலேயே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் டக்கு டக்குன்னு வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைப்போம், அதனால் இப்போ மசாலாவுக்கு மட்டுமே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும், அப்போதைக்கு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. எண்ணெய் ஓரளவுக்கு தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இது நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் கிட்டத்தட்ட 2-4 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். ஸோ நல்லா வெந்துருச்சு, அதை இப்போ சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். என்னடா பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, நம்ம ஊர் ரேஷனில் கொடுக்கறது இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே பெருசாகாது. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதிலையே மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம்ல சின்ன அதோட தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் 1 கப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை இப்போ மூடி போட்டு 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிக்குது, கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா அதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சுவையான சின்ன மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருக்கோம், நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால் இப்போது வெரைட்டி ரைஸ் கூட உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.